பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்த அந்த தோல்விகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த தோல்விகளுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பல இடங்களை தோற்றுருக்கலாம், பல வேலைகளை செய்ய முடியாமல் நீங்கள் தவிர்த்துருக்கலாம். ஆனால் அந்த எல்லா இடங்கள்லுமே அந்த தோல்விகளுக்கு பிரதானமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை நம்பாமல் யாராவது கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு மற்றவங்களோட ஹெல்ப்பை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஹெல்ப் உங்களுக்கு வந்திருக்காது. அந்த ஹெல்ப் வராத காரணத்தினாலே அந்த வேலையை நீங்கள் சரிவர முடிச்சிருக்க மாட்டீங்க, அந்த வேலையில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம மற்றவங்க நம்பாமல் நம்மளை மட்டும் நம்பி எப்படி செயல்படுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதரோட வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் ஒன்று, சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க. இப்போ கிராமத்துலேருந்து அவர் நகரத்துக்கு போயிட்டு நிறைய பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ என்னென்னா, அவர் இருக்கிற கிராமத்துக்கும் அந்த நகரத்துக்கும் ரொம்ப தூரம். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காடு ஒன்று இருக்குது. அவர் பகல் நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டார். வேக வேகமாக போயிட்டு நகரத்துலேருந்து எல்லா பொருட்களுமே வாங்கி விலை உயர்ந்த பாத்திரங்கள், அப்புறம் விலை உயர்ந்த நகைகள், ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான பொருட்களெல்லாம் வாங்கி அவருடைய மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு மறுபடியும் கிளம்பி வராரு. இப்போ என்னென்னா, இப்போ சாயங்காலம் ஆகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. எப்படியாவது இருள் சூழ்கிறதுக்குள்ளார நம்ம கிராமத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு வராரு. இப்போ அந்த காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மாட்டு வண்டியோட சக்கரம் ஒரு பெரிய பள்ளத்தில் சிக்கிக்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்குறாரு. ஒரு சக்கரம் அந்த பள்ளத்தில் மாட்டிக்கிடுச்சு. அவர் எவ்வளோ ட்ரை பண்ணி அந்த மாட்டு வண்டியை நகர்த்த பார்க்குறாரு. ஆனால் என்ன பண்ணியுமே அவரால் அந்த மாட்டு வண்டியை நகர்த்த முடியலை. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி பார்க்குறாரு. சரி, அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எப்படியும் இந்த வழியில் யாராவது வருவாங்க, அப்படி வரவங்கக்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டு இந்த மாட்டு வண்டியை நகர்த்தி நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராரு. இப்போ அந்த இடத்துலையே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னாச்சுன்னா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எந்த மனிதர்களுமே அந்த பக்கம் வரவே இல்லை. ஏன்னா அந்த காட்டு வழியை அவ்வளோ சீக்கிரமாக யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, அது ரொம்ப ஆபத்தான வழி அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் அந்த பக்கம் வர்றதே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரொம்ப பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு துறவி ஒருத்தர் நடந்து வராரு. அவரை பார்த்த உடனே இவர் மனசுக்குள்ளார ஒரு பெரிய நிம்மதி. சரி, எப்படியோ ஒரு மனிதர் இந்த பக்கம் வராரு, அவரை கூப்பிட்டு இந்த மாட்டு வண்டியை எப்படியாவது வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாரு. இப்போ அந்த துறவியை பார்த்த உடனே அவரை வணங்கிட்டு, ஐயா, நான் பக்கத்து கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், நகரத்தில் போயிட்டு கொஞ்சம் பொருட்கள் வாங்கிட்டு வந்தேன், வர வழியில் என்னுடைய மாட்டு வண்டி இந்த பள்ளத்தில் சிக்கிக்கிடுச்சு, தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், இந்த மாட்டு வண்டியை நம்ம வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் அந்த துறவிக்கிட்ட உதவி கேட்குறாரு. இதுக்கு அந்த துறவி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, நான் வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன், என் உடம்புல அந்தளவுக்கு வலுவே இல்லை, என்னால் இந்த மாட்டு வண்டிலாம் தள்ள முடியாது, தயவு செஞ்சு நான் தப்பாக எடுத்துக்காத, கண்டிப்பாக என்னால் உனக்கு வந்து உதவ முடியாது, நீ வேறு ஏதாவது ஹெல்ப்பு தான் நீ நாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. இவர் சொன்னதை கேட்ட உடனே அந்த மனிதர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காரு. இப்போ துறவி மறுபடியும் அந்த மனிதர்கிட்ட, என்னப்பா ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்க, ஏதாவது பண்ணு, ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே ஃபுல்லாகவே இருண்டுறோம், இந்த காடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான காடு, கொஞ்சம் இருள் சூழ்ந்த உடனே இங்கே வந்து திருடர்கள் நடமாட்டம் அதிகமாகிடும், அது நீ பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டியில் நிறைய விலை உயர்ந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, திருடர்கள்லாம் அதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க, அதுவும் அவங்க பொருட்கள் மட்டும் கொள்ளடிக்க மாட்டாங்க, அங்கே ஆட்கள் இருந்தாங்கன்னா ஆட்களையுமே கொண்டுட்டு அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, உயிருக்கே அது ஆபத்தாக முடிஞ்சிடும்ப்பா, ஏதாவது பண்ணி இந்த மாட்டு வண்டியை வெளியே எடுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்துறாரு. இதை கேட்ட உடனே அந்த மனிதருக்கு ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அங்கே வீட்டில் இவருக்காக எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, இவர் போனால் தான் அங்கே வந்து அங்கே விழாவே சரியாக நடத்த முடியும், அந்த பொருட்கள்லாம் கண்டிப்பாக போய் சேர்ந்தே ஆகணும், இப்போ என்ன பண்ணுறது, அவர் உயிருக்கே ஆபத்தை வேற முடிஞ்சிடணும்னு இவர் சொல்கிறாரு,
அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. இப்போ என்னென்னா அந்த பக்கம் வேறு யாருமே வரமாட்டாங்கன்னு வேறு அந்த துறவி சொல்லிட்டாரு. வேறு வழியே இல்லை, நாமளே ட்ரை பண்ணி எப்படியாவது வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மொத்த பலத்தையும் பயன்படுத்தி அங்கே இருக்கிற கற்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த சக்கரத்துக்கு வந்து முட்டு கொடுக்குறாரு. அப்புறம் அங்கே இருக்கிற கம்பு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த சக்கரத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியில் எடுத்துட்டார். இப்போ அவர் அந்த சக்கரத்தை வெளியே எடுத்ததுக்கப்புறமா அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த சக்கரத்தை நீ வெளியே எடுக்கிறது ரொம்ப சுலபமான விஷயந்தான், அது உன்னாலே முடியும். ஆனால் இந்த சின்ன விஷயத்துக்காக நீ ஏன் மற்றவங்களோட ஹெல்ப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த? உன்னாலே இந்த விஷயம் முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் உன்னை பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னேன். ஆனால் அந்த வார்த்தைகள் தான் உனக்குள்ளே இருந்த அந்த சக்தியை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. நீ தாராளமாக இதுக்கப்புறம் நீ கிளம்பி போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட அந்த துறவி சொல்கிறாரு. அப்போ தான் அந்த மனிதருக்கே புரியுது, அந்த சக்கரத்தை வெளியில் எடுக்கிறதுக்கான சக்தி இவர்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் இவர் ஸ்டார்டிங்கில் சும்மா கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நம்மளால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டார். யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா யாருமே வரமாட்டாங்க, அவர் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற அந்த சூழ்நிலை வந்த உடனே அவருக்குள்ளே இருந்த அந்த சக்தி வெளியில் வந்துருச்சு. அவர் ரொம்ப சுலபமாக அந்த மாட்டு வண்டியை வெளியில் எடுத்துட்டார். இப்போ அந்த துறவிக்கிட்டே ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இப்போ இந்த கதையில் வந்தது போல தாங்க, நாமளும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளை மீறி நமக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி வெளியில் வரும். ஆனால் பல இடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யாராவது நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம சொந்தக்காரர் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே மற்றவங்களோட ஹெல்ப்பை எதிர்பார்த்தே காத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி காத்துக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு சில டைமில் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஹெல்ப் வந்து நமக்கு வராமல் கூட போயிடும். அந்த சூழ்நிலையில் நம்மளால் எதுவுமே செயல்பட முடியாமல் அந்த விஷயத்தில் நம்ம தோற்றுருவோம். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எப்போவுமே மற்றவங்களோட ஹெல்ப்பை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காதிங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை செய்கிறதுக்கான சக்தி உங்கள்கிட்டே இருக்குது. அந்த சக்தியை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக நீங்கள் அந்த காரியத்தை செய்யலாம். ஆனால் நீங்கள் மற்றவங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.